ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உளுந்த வச்சு ஒரு சூப்பரான ரெசிபிங்க. கிட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே ஒரே மாதிரி உளுந்த வடை அப்படி செய்யாம ரொம்ப டிஃப்ரெண்டா டேஸ்டியா இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போயிட்டு செட்டன் பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் உளுந்த வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஊறினா தான் ரொம்பவே நல்லா இருக்கும். இதை வந்து அப்படியே கிரைண்டர்ல போட்டு நம்ம அரைச்சி எடுக்க போறோம். அந்த உளுந்தம் பருப்பு வந்து நல்லா தனித்தனியா ரெண்டா உடையணும். அந்த அளவுக்கு நல்லா இதை வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை தண்ணி எல்லாத்தையுமே நல்லா வடிச்சுட்டு நம்ம வந்து கிரைண்டர்ல நல்லா அரைச்சி எடுத்துடலாம். கிரைண்டர்ல ஓடிட்டு இருக்கிற அந்த நேரத்துல கருப்பட்டி இருக்கு இல்லையா, அதை நல்லா சீவி எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம வந்து பாகு எடுக்க போறோம். ஏன்னா இதுல கல் இருக்கும் இல்லையா, அதனால கருப்பட்டி ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லா நல்லது. அதனால நம்ம இதை இதுலதான் செய்ய போறோம். நாட்டு சர்க்கரை விட கருப்பட்டி ரொம்பவே நல்லது. ஆனா அதுல மண் இருக்கும் அப்படின்றதுனால நம்ம வந்து கடாயில வச்சு நல்லா உருக்கிட்டு அதை வடிகட்டி தான் நம்ம எடுக்க போறோம். மாவு வந்து தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா திக்கா வந்து அரைக்கணுங்க. அப்பதான் இது சேர்க்கும் பொழுது நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். கருப்பட்டி பாக வந்து நம்ம சேர்க்கும் பொழுது பாகுன்னா பாகாட்ட வரணும்னு அவசியம் இல்லை. நல்லா நம்ம சேர்த்தது எல்லாமே நல்லா கரைஞ்சிட்டா போதும். இப்போ அங்கங்க இதா இருக்கு இல்லையா, எல்லாமே நல்லா கரைஞ்சிடணும். கரைஞ்சதுக்கு அப்புறம் இதை நம்ம வடிகட்டிக்கலாம். இதை வந்து நாட்டு சர்க்கரையிலையும் நீங்க செய்யலாம். அதுல மண் இருக்காது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா டைரக்டா வந்து நீங்க அரைப்போம் இல்லையா, உளுந்த வந்து அரைப்போம் இல்லையா, அதுலயே நீங்க வந்து சர்க்கரையும் போட்டே நீங்க அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி செய்யறதுதான் எப்பவுமே பெஸ்ட். ஏன்னா மண் எல்லாமே வந்துடும், நல்லா எல்லாமே கரைஞ்சிருச்சு. இதுக்கு பாகுப்பதம் அவசியம் கிடையாது. எல்லாம் கரைஞ்ச உடனே நீங்க ஆஃப் பண்ணிருங்க. தண்ணி வந்து நிறைய சேர்த்துடக்கூடாது. நான் ஒரு கால் டம்ளர் மட்டும் தான் சேர்த்தேன். அந்த அளவு சேர்த்தாதான் கரெக்டா இருக்கும். இப்ப இதை வந்து ஒரு குட்டி பவுல்ல நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அப்படியே வந்து வடிகட்டிருங்க. வடிகட்டி மண் ஏதாவது இருந்துச்சுன்னா வந்துரும். அதுக்காக தான் நல்லா அதை ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்ப மாவுமே உளுந்த மாவுமே நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. உப்பு எதுவுமே சேர்க்கல. இப்ப அந்த உளுந்த மாவோட நம்ம இந்த கருப்பட்டியையும் சேர்க்க போறோம். உளுந்த மாவு பாத்தீங்கன்னா இந்த உளுந்து இருக்கு இல்லையா, கருப்பு உளுந்துலையும் இது செய்யலாம். அது உங்களுடைய ஆப்ஷனல் தான். இது வந்து இடுப்பு வலி, கால் வலி அதெல்லாம் வராம தடுக்கும். கருப்பட்டியிலையும் அந்த சக்தி இருக்கு. அதனால ரெண்டையும் ஒன்னா சேர்த்து நம்ம இதை செய்ய போறோம். பாருங்களேன், நல்லா சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இப்போ மாவையும் எடுத்து வச்சாச்சு. இதுல உங்களுக்கு எவ்வளவு ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க சேர்த்துக்கங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா அரை கப்பளவு வந்து நான் ஊற வச்சிருந்தேன். ஊற வச்சு அரைச்சி எடுத்து வச்சாச்சு. கெட்டியா அரைச்சி எடுத்துக்கங்க. எடுத்துட்டு உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு தகுந்தாப்புல நீங்க வந்து இதுல சேர்த்துக்கலாம். ரொம்ப கெட்டியா இருந்தாதான் நீங்க இந்த சிரப் சேர்க்கும் பொழுது கரெக்டா இருக்கும். தண்ணியை அரைச்சிட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்காது, நீர்த்து போயிடும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா சைடுமே கருப்பட்டி போற மாதிரி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க. பாருங்களேன், இவ்வளவு திக்கா இருக்கணும் மாவு, அப்பதான் நல்லா இருக்கும். இப்போ இதுல வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, ஏலக்காய் தூள் இருக்கு இல்லையா, அது கொஞ்சமே நம்ம சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையா இருக்கும். நல்லா அதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஏலக்காய் தூளையும் சேர்த்துட்டு நல்லா கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எண்ணெயில அப்படியே நம்ம பொரிச்செடுக்க போறோம். எப்பயுமே உளுந்த வடை வந்து நல்லா காரமா சாப்பிட்டுருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு தடவை நீங்க செஞ்சு பாத்தீங்க அப்படின்னா அதிரசம் விட இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. ரொம்ப சீக்கிரமாவும் செஞ்சிடலாம். அதிரசம்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாள் வெயிட் பண்ணணும். இது நீங்க நினைச்ச உடனே உளுந்த ஊற வச்சிட்டீங்கன்னா உடனே செஞ்சிடலாம். இந்த ரெசிபியை நீங்களும் மறக்காம செஞ்சு பாருங்க. உங்க கிட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். எண்ணெய் வந்து ஓவர் ஹீட் ஆகி இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு மீடியமா இருக்கணும். அதே மாதிரி அடுப்ப மீடியமா வச்சுதான் போடணும், இல்லைனா உள்ள எதுவுமே வேகாது. அந்த வடையை விட உளுந்த வடையை விட இது பாத்தீங்கன்னா சீக்கிரமே கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிரும். பாக்குறதுக்கு பாருங்க அதிரசம் மாதிரியே இருக்கு. நம்ம கருப்பட்டி எல்லாம் சேர்த்திருக்கோம் இல்லையா, அதனாலதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த ரெசிபிய மறக்காம செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனல்ல ஏற்கனவே இருக்கு. தேவைப்பட்ட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரேன், போய் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.